நம்மள எல்லாருக்குமே மற்றவங்களை குறை சொல்லி தானேங்க பழக்கம். நம்மளை நம்ம ஒருபோதும் வந்து சுய பரிசோதனை செய்வது கிடையாது, நொந்து கொள்வதும் கிடையாது. ஆனால் ஷேக் இப்னு அப்துல் பர் அவங்க அல் ஆதாபு ஷரியான்ற நூலில் சொல்கிறாங்க, 6 நபர்களால் நீங்கள் அவமதிக்கப்பட்டால் உங்களைத்தான் நீங்கள் நொந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் தவறு வந்து உங்கள் மீது தான். அந்த 6 நபர்கள் யார்னா, அழைக்கப்படாத விருந்துக்கு செல்லும் பொழுது ஏற்படும் அவமதிப்பு, இழி பண்பு கொண்டவர்களிடம் மரியாதையை எதிர்பார்ப்பது, 2 நபர் உரையாடலில் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் போய் முகம் நுழைகிறது, உனது மதிப்பையும் அதிகாரத்தையும் குறைத்து மதிப்பிடுபவர்கள் இருக்கிறாங்களே அவங்கக்கிட்ட பேசுவது, 5வது அழைக்கப்படாத சபைக்கு சென்று ஆலோசனை கூறுவது, 6வது உன் பேச்சை மதிக்காதவரிடம் வலிய வலிய போய் பேசுவது. ஸோ இந்த 6 நபர்களிடம் வந்து நீங்கள், 6 நபர்கள் உங்களை அவமதிச்சாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிஸ்டேக் உங்கள் மேலே தான், ஒருபோதும் அவங்க மேலே கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.